வணக்கம். செப்டம்பர் 29th எவ்ரி இயர் வேர்ல்ட் ஹார்ட் ஃபெடரேஷன் வந்து வேர்ல்ட் கார்டியாக் டே அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கக்னிஷன் கொடுத்துட்டு மார்க் பண்ணிட்டு ஒரு டேவா செலிப்ரேட் செய்யப்படுது. அது செலிப்ரேஷன் இல்லை, ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது. ஹார்ட் அட்டாக்னா என்ன, ஹார்ட் அட்டாக் ஏன் அதிகரிச்சுட்டே போகுது, குறிப்பாக ஹார்ட் அட்டாக் ஏன் சின்ன வயசுலயே இளம் வயசுலயே வந்து ஹார்ட் அட்டாக் அதிகரிச்சுட்டே போகுது என்னன்னு சொல்லிட்டு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணுங்கிறத நோக்கி தான் இது பண்றோம். குறிப்பாக நம்ம நாட்டுக்கு இது ரொம்ப முக்கியம். ஏன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட இந்தியாவில் வந்து ஹார்ட் அட்டாக் வந்து யங்கர் ஏஜ் குரூப்ல ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ஹார்ட் அட்டாக்ஸ் வந்து வருது. அதுவும் இந்த 30-30 to 50 ஹார்ட் அட்டாக்ஸ் வந்துட்டு 30-50% லாஸ்ட் ஒரு 10 வருஷத்துல வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் வந்து எதிகரிச்சுட்டே போறதுனால. ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸால தான் ஹார்ட் அட்டாக் வருது. இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஜஸ்ட் உணவுப் பொருட்கள் கண்ட்ரோல் பண்றதாலேயோ, உணவு சரியா வச்சுக்கிறதாலையோ, லைஃப் ஸ்டைல் ப்ராப்பரா வச்சுக்கிறதாலேயோ வந்து கண்ட்ரோல் செய்யக்கூடிய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் தான். குறிப்பாக 2-3 ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பற்றி நான் அவேர்னஸ் கிரியேட் செய்ய விரும்புகிறேன். மெயினாக ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் யங்ஸ்டர்ஸில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டொபாக்கோ கன்சம்ஷன், ஸ்மோக்கிங். இந்த ஸ்மோக்கிங்கால வராத நோயே கிடையாது. குறிப்பாக ஹார்ட் அட்டாக் வந்து அது ரொம்ப ஹைலி பாசிபிள் அண்ட் ஹைலி ப்ரெவலண்ட் ஸ்மோக்கிங்கால. அண்ட் ஹார்ட் அட்டாக் வர்றது மட்டும் இல்லை, ஹார்ட் அட்டாக்லேருந்து உயிர் இழப்புக்கான வாய்ப்பும் வந்து ஸ்மோக்கிங்கால ரொம்ப அதிகம். அதுவும் இந்த யங்ஸ்டர்ஸில் வந்து ஸ்மோக்கிங் கன்சம்ஷன் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட உலக நாடுகளோட ஆவரேஜோட பார்த்தா இந்தியன் கன்சம்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு 2018 டேட்டா படி. ஸோ இது வந்து நம்ம நாட்டில் நமக்கு கண்டிப்பாக அவேர்னஸ் கிரியேட் பண்ணோம். யங்ஸ்டர்ஸ் இந்த ஸ்மோக்கிங் பழக்கத்துலேருந்து கண்டிப்பாக குறைச்சிட்டே வந்துட்டு அவாய்ட் செய்யக்கூடிய, கிட்டத்தட்ட பேன் செய்யக்கூடிய நிலைமைக்கு நம்ம கொண்டு போகணும். ஏன்னா அப்போ தான் ஹார்ட் அட்டாக்கோட ப்ரிவலன்ஸும் குறையும், ஹார்ட் அட்டாக்லேருந்து உயிரிழப்பும் குறையும். ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உணவுப் பொருள் சொல்லலாம். ஒன்று இனிப்பு சார்ந்த பொருள், சுகர் ஸ்வீட் அண்ட் பெவரேஜஸ், ஜூசஸ்ஸு இல்லை பேக்கெட்டில் வர ஜூஸஸ்ஸு, சர்க்கரை அதிகமாக போட்டு செய்கிற ஸ்வீட்ஸு இல்லை சர்க்கரை அதிகமாக போட்டு செய்கிற பேக்கரி ஃபுட்ஸு, இந்த மாதிரி இனிப்பு சார்ந்த பொருள் அதிகமாக கன்சியூம் பண்ணுறதால உடம்புல கொழுப்பு அதிகமாக அரிச்சுட்டு போகும். கொழுப்போடு சேர்த்து ஹார்ட் அட்டாக் இல்லை பேரலிசிஸ் இந்த மாதிரியான மாடர்ன் இல்னஸ்லாம் அதிகரிச்சுட்டு போகும். ரெண்டாவது ஃப்ரைடு ஃபுட்ஸ் இல்லை ரொம்ப டீப் டெம்பரேச்சர்ஸில் குக் பண்ணக்கூடிய ஃபுட்ஸ், இந்த ஃப்ரைட் ஃபுட்ஸோ இல்லை பீஸா பர்கர் இப்போ கேஎஃப்சி அந்த மாதிரி மாடர்ன் டே அன்ஹெல்தி எக்ஸஸ் ஐ மீன் இண்டஸ்ட்ரியலைஸ்டு ஃபுட்ஸ் இல்லை அதிகமாக எக்ஸஸாக செயினாக கொண்டு போயிட்டு இருக்க இந்த ஃபுட் ரெஸ்டாரண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் ஃபுட் செயின் ரெஸ்டாரண்ட்ஸால வரக்கூடிய இந்த அன்ஹெல்தி ஃபுட் கன்சம்ஷனை வந்து அதிகமாக அதிகரிச்சுட்டே போயிட்டே இருக்காது. குறிப்பாக வந்து இந்த யங்ஸ்டர்ஸில் வந்து இந்த அன்ஹெல்தி ஃபுட் கன்சம்ஷன் வந்து அதிகரிச்சுட்டே போகுது. ஒரு உணவுப் பொருள் நம்ம ஊர்ல தமிழ்நாட்டில் குறிப்பா அதிகமா போகிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மைதா சார்ந்த பொருள், நம்ம பரோட்டா கன்சம்ஷனும் ரொம்ப நம்ம குறிப்பா தமிழ்நாட்டில் அதிகமா இருக்கு. நம்ம ஊருக்கு ஊர் ஒரு பரோட்டா கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம், விருதுநகர் பரோட்டா, பாண்டி பரோட்டா, திருநெல்வேலி பரோட்டா, அந்த மாதிரி குளோரிஃபை பண்ணி அந்த பரோட்டா சைன் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் அதிகமா இருக்கு. அந்த பரோட்டா ரெஸ்டாரண்ட்ஸால மட்டும் இல்லை, பரோட்டாவோட கன்சம்ஷனும் இல்லை மைதா பேஸ்டு ஃபுட் கன்சம்ஷனும் வந்து அதிகமாக இருக்கு. இப்போ சில நாட்கள்ல சில கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா மைதா வந்து பேன் பண்ணியிருக்காங்க, யூரோப்பியன் யூனியன்ல மைதா வந்து பேன் பண்ணியிருக்காங்க. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைதாவால் பல இல் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு. தலையில் எடுத்தீங்கன்னா ஹெட்ஏக் வரலாம், மைக்ரைன் வரலாம், ஹார்ட்ல அஃப்கோர்ஸ் ஹார்ட் அட்டாக் வரலாம், அதே மாதிரி வயிற்று கட் ஹெல்த் அப்படின்னு சொல்லலாம், கான்ஸ்டிபேஷன் இதெல்லாம் வரலாம், இல்லை ப்ரொலாங் கானானிக் கான்ஸ்டிபேஷன் இருக்கலாம், இல்லை நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சிஸ் வரலாம், இந்த மைதாவால் சக்கரை வியாதி சீக்கிரம் வரலாம், மைதாவால் கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் அதிகரிச்சுட்டு போகலாம், மைதாவில் ரத்த கொதிப்பு வரலாம். பாருங்க எத்தனை வகையான வியாதிகள்லாம் வந்து மைதா கன்சம்ஷன் அதிகமாக இருக்கிறதால வரலாம். மைதா மட்டும் இல்லை, இந்த ரிஃபைன் ஃபுட்ஸ்னு சொல்லக்கூடிய இப்போ எக்ஸஸ் ஒயிட் ரைஸோ இல்லை ஈவன் ஆயில்ஸுமே வந்து பிளான் பேஸ்ட் ஆயில்ஸும் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியலைஸ்டு ரிஃபைன்ட் ஆயில்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் ரிஃபைன் ஃபுட்ஸ் எல்லாத்துலேயும் கன்சம்ஷன் அதிகமாக இருக்கிறதால இது எல்லா ரிஸ்க் ஃபேக்டர்ஸும் அதிகரிச்சுட்டே போகும். ஸோ இதை நம்ம அவேர்னஸ் கிரியேட் பண்ணோம், இது இந்த மாதிரியான பொருள் உணவு கன்சம்ஷன் வந்து குறைச்சிக்கிட்டே போகணும். குறிப்பாக யங்ஸ்டர்ஸில் கண்டிப்பாக இது குறைச்சிட்டே போகணும். ஏன்னா யங்ஸ்டர்ஸில் ஹார்ட் அட்டாக் வந்து அதிகரிச்சுட்டே போகுது. சின்ன வயசுலேயே சிறு வயசுலேயே வந்து ஹார்ட் அட்டாக் வந்து அது இறந்து போகிறதெல்லாம் கூட நம்ம நிறைய பார்த்துட்ருக்கோம். இதை தாண்டி அடிக்ஷன்ஸ்னு சொல்கிறோம். அப்படின்னா ஸ்மோக்கிங் இல்லாமல் ஆல்கோஹால் அடிக்ஷனாலேயும் கூட வெயிட் கூடலாம், வெயிட் அதிகமாக இருக்கலாம், வெயிட் அதிகமாக இருக்கிறதுனாலையும் வந்து ஹார்ட் அட்டாக்ஸ் வந்து அதிகம் ஆகலாம். பிளஸ் ஸ்க்ரீன் அடிக்ஷனால் தூக்கம் அளவு குறையலாம், தூக்கம் அளவு குறையிறதால ஸ்ட்ரெஸ் அதிகமாகலாம், ஸ்ட்ரெஸ் அதிகாரதாலையும்
வந்து பல ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வரலாம், குறிப்பா ஹார்ட் அட்டாக் வரலாம். ஸோ இதெல்லாத்தையும் வந்து ஈஸியா அழகா கண்ட்ரோல் பண்ணிட்டு, அழகா லைஃப் ஸ்டைல் ப்ராப்பரா கண்டக்ட் பண்ணிட்டு, டெய்லி ஒரு 15-30 minutes நமக்காக நேரம் ஒதுக்கி, ஒரு வாக்கிங் ஒரு ஜாகிங் அந்த மாதிரி ஹெல்தி பிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கு டைம் ஒதுக்கி பாடியை நம்ம கண்டக்ட் பண்றதால ஹார்ட் அட்டாக்கோட ப்ரிவலன்ஸ் வந்து சிக்னிபிகண்டா குறைக்கலாம், குறிப்பா யங்ஸ்டர்ஸ்ல குறைச்சு. இப்போ சின்ன வயசுல வந்து ஹார்ட் அட்டாக்கால உயிரிழப்பு நடக்கிறத வந்து நல்ல சிக்னிபிகண்டா அவாய்ட் பண்ணலாம். குறிப்பா நம்ம தமிழ்நாட்டுல வந்து அதை கண்ட்ரோல் பண்ணி செய்ய வேண்டிய நெசசிட்டி இன்னும் அதிகமா இருக்கு. ஏன்னா இந்தியாலேயே வந்து ஹையஸ்ட் ப்ரெவலன்ஸ், 100,000 பேர்ல ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய வாய்ப்பு எந்த ஸ்டேட்ல அதிகமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா அது தமிழ்நாடு தான் இருக்கு 2018 டேட்டா படி. ஸோ இது இந்த அவேர்னஸ் நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்ல கண்டிப்பா கொண்டு போக வேண்டிய நெசசிட்டி இன்னும் அதிகமா இருக்கு. தேங்க்யூ.